கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 6:20 யோவான் என்கிற ஒரு ஊழியக்காரனை ஆவியானவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6:20 யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை முறை, அதாவது இந்த பூமியிலே அவன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை முறையில் என்ன இருந்தது, அவனுடைய ஜீவியம் எப்படி இருந்தது, அவன் இந்த பூமியிலே எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தான் என்கிற விஷயத்தை 2 வார்த்தையில் இந்த மார்க் எழுதின சுவிசேஷகர், இந்த பரிசுத்துவான் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 6:20 நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவர் கொடுக்குற சாட்சியை பாருங்கள். அவன் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்தவனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, பாவம் நிறைந்த இந்த பூமியிலே யோவான் ஸ்நானகனால் எப்படி நீதியோடு பரிசுத்தத்தோடு வாழ முடிந்தது என்று நான் யோசித்தேன். உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் யோவான் என்கிற ஒரு ஊழியக்காரன் சொல்கிற ஒரு சத்திய உபதேசத்தை பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான், உலகம் முழுவதும் பொல்லாங்குக்கு கிடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக உலகம் முழுவதும் பொல்லாப்பு, உலகம் முழுவதும் பாவம், உலகம் முழுவதும் அநியாயம் அக்கிரமம் இருக்குது. ஆனால் நீதிமானா பரிசுத்தவானா வாழணும்னு நினச்சாலும் இந்த உலகம் நம்மளை விட மாட்டேன். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி தான் இவன் நீதிமானா வாழ்ந்தான், எப்படி பரிசுத்தத்தோடு வாழ்ந்தான் அப்படின்றத நான் யோசனை பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், கடைசி வரை தன்னுடைய சரீரத்தில் ஜீவன் இருக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரை தன்னுடைய நீதியையும் தன்னுடைய பரிசுத்தத்தையும் தனக்குள் காத்து கொண்டு இந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்காக தன் ஜீவனே கொடுத்துருக்கிறான். பாருங்கள், இவன் ஒரு அற்புதமான சாட்சியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு பிரியமானுடைய ஒரு ஊழியக்காரனாலும் சரி, அல்லது ஒரு விசுவாசியும் சரி, நீதியோடு பரிசுத்தத்தோடு வாழ்கிறாங்களான்றதை நம்ம செக் பண்ணால் 100ல் 1 ஆள் தான் இருக்க முடியும். மற்ற 99 பேருடைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா பாவம், அநியாயம், அக்கிரமும், பொருளாசை, பணாசை, சொத்தாசை, இப்படி ஃபுல்லாக வந்து மனுஷனுக்குள்ளே பயங்கரமான பிசாசுடைய அடிமைத்தனம் இருக்குது. ஆக இயேசு இன்றைக்கு வருவாரானால் பிரியமானுடைய யாரை அவர் அழைத்து செல்வார்? நல்ல கவனி, இன்றைக்கு இயேசு வருவாரானால், 1000 தூதலோடு ஆண்டவர் இன்றைக்கு வருவாரானால், அவருடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் யாரை கொண்டு போவார்? கவனிங்கள், பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு வரப்போகிறார். இன்றைக்கு நல்லா கவனிங்க, கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ள பரிசுத்தம் என்பதே இல்லை, தேவ நீதியும் கிடையாது. ஆக அவர்கள் எப்படி தான் மனவாட்டியாக மாறப்போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை ஆவியானவர் இந்த சத்தியத்தின் மூலம் எழுப்புகிறார். பாருங்கள், இந்த யோவான் ஸ்நானகன் இந்த பூமியிலே அவன் ஒரு அற்புதமான சாட்சி உள்ள ஒரு ஊழியக்காரனாக விளங்குகிறான். அவனுடைய தாய் தகப்பனும் பாருங்கள், அவங்களும் ரொம்ப நீதிமான்களாய் உத்தமர்களாய் கத்தரிட்ட சகல கற்பனையின்படி அவங்களும் வாழ்ந்தாங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த யோவான் சனுடைய தாய் தகப்பன் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது என்று தெளிவாக நாம் பார்க்கும்போது ஆவியானவர் அற்புதமான வார்த்தைகளை வேதத்தில் வச்சிருக்கிறார். நீங்களும் ஏற்கனவே இதை வாசித்திருக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு நான் இதை வாசித்து காண்பிக்கிறேன். இந்த யோவான் சனுடைய தாய் தகப்பன்மார் இந்த பூமியில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட நீதி இருந்தது என்பதை வேதத்து மூலியமாக பிரியமானுடைய நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 இந்த 1:6 நம்ம வாசிக்கும்போது இந்த எலிசபெத்தும் இந்த சகரியாவும் கர்த்தர் இட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பிரியமானுலே, யோவான் ஸ்நானகன் எப்படி நீதியோடு பரிசுத்தத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்தானோ
அவனுடைய தாயும் தகப்பனும் அவ்வாறாகவே தேவனுடைய பார்வையிலே அவர்கள் குற்றமற்றவர்களாய் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் இந்த பூமியிலே கர்த்தருக்காக அவர்கள் வாழ்ந்தார்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு பரிசுத்தமான குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அல்லது ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட பரிசுத்த நீதி இருக்கணும் என்பதுக்கு அடையாளமாக இந்த யோவானும் அவனுடைய தாயும் தகப்பனும் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சாட்சியாக வைக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். அந்த குடும்ப உறுப்பினர் யார் என்றால் மனைவி, பிள்ளைகள். நல்லா கவனிங்க, இது ஒரு குடும்பம். அப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு துணைவியை கொடுத்து, அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்து, வீடு வாசலை கொடுத்து, பாருங்கள், அவனுக்கு ஏற்ற நன்மைகளை கர்த்தர் செய்கிறாரு. எதற்காக தேவன் இந்த செயல்களை செய்து நன்மையினால் அந்த குடும்பத்தை நிரப்புகிறாருன்னா, அவருடைய நீதியை வெளிப்படுத்த, அவருடைய பரிசுத்தத்தை அந்த குடும்பம் வெளிப்படுத்த, ஆவியானவர் ஒரு மனுஷனை நேசித்து அவன் தனிமையாக இருப்பதை நல்லதென்று சொல்லி அவனுக்கு ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாகி அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக பரலோகத்தின் தேவனானவர் எந்த ஒரு மனுஷனையும் அவர் நேசித்து அவனுக்கு மனைவி பிள்ளைகளை தந்து அவருடைய நீதியை அவனுக்குள் கொண்டு வருவதற்காக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றே தேவனுடைய நீதி கிறிஸ்துவோட குடும்பத்தில் இல்லை. எத்தனை குடும்பம் இன்றைக்கு நல்ல கொண்டு நீதியோடு பரிசுத்தோடு இருக்கிறது என்று ஆவியானவர் ஆராய்ச்சி செய்வாரனால் நூற்றில் ஒரு குடும்பம்னா நீதியோடு பரிசுத்தத்தோடு வாழ்கிறாங்கன்னு சொல்லலாம். மற்ற 99 குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா அநீதி, அக்கிரமம், பண ஆசை, பொருளாசை, இச்சை, ரகசிய பாவங்கள், இப்படி உலகத்தின் அடிமைத்தனங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த சாபக்கட்டு அவர்களை விட்டு விலகவே மாட்டேந்து. என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த சபமான வாழ்க்கையை விட மாட்டுறாங்க, அந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையை விட மாட்டுறாங்க. தேவன் வந்து அவருடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறார். ஆராதனை நேரத்தில் அவருடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்தி தேவ நீதியை ஆண்டவர் மனவாட்டிக்குள்ளே பூர்ணப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அருமையானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொள்ள வேண்டும். பாவம் செய்யாதபடி ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றே ஆவியானுடைய வாஞ்சையாக இருக்கிறது. பரிசுத்தம் இன்னதென்பதை பிரியமானவர்கள் இந்த உலகத்துக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பிரியமானுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிமிஷமே வருவாரனால் நம்மளை எத்தனை பேர் பரலோகராஜ்யம் போக முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் 20 கிறிஸ்தவங்களாக இருப்பீங்க, 30 கிறிஸ்தவங்களாக இருப்பீங்க, ஒருவேளை 50 கிறிஸ்தவங்களாக கூட இருப்பீங்க. உங்கள் மடியில் குடும்பம் இருக்குமானால் பரலோகராஜ்யம் போக முடியும். இயேசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அற்புதமாக ஆண்டவர் ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் ஒரு செழிப்பான மேட்டிலே ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருந்தாராம். அதில் அவர் வேலி அடித்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அதை நல்ல திராட்சை பழம் தரும் என்று காத்திருந்தாராம். அது கசப்பான பழத்தை தந்தது அப்படின்னு இந்த தீர்க்கதரிசியானவர் சொல்லிக்கொண்டே வரார். இப்படி இந்த அதிகாரத்தை நீங்கள் இந்த ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5 1 முதல் தொடர்ந்து நீங்கள் வாசி வந்தீங்கன்னா 7 வசனம் சொல்லுது, பிரியமானுலே, இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைபாடு. பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும்போது பயமாக இருக்குது. அவர் நீதிக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. யோசிச்சு பாருங்க, அவர் நீதிக்கு, நியாயத்துக்கு, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், நீதிக்கு காத்திருந்தார், பரிசுத்தத்துக்கு காத்திருந்தார், ஆனால் அவருக்கு கிடைத்ததோ கொடுமை. பாருங்க, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைபாடு. கர்த்தர் அவருடைய நியாயத்தையும் நீதியும் பிரியமானவர்கள் நம்மிடத்தில் ஆண்டவர் தேடுகிறார். ஆவியானுடைய தேடுதல் நமக்குள் நிறைவேறினால்தான் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டு விலகணும், குடும்பத்தில் இருக்கிற பில்லி சூனியத்தின் வல்லமைகள் விலகணும், குடும்பத்தில் இருக்கிற வியாபார தடைகள் அல்லது பண வரவு, பொருள் வரவு தடை செய்கிற பிசாசு குடும்பத்துக்குள் இருக்கக்கூடாது என்றால்
நீங்கள் தேவ நீதியை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? அவருடைய அடிச்சுவடுகள் என்ன சொல்லுது? அவர் நீதியோடு பரிசுத்தத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்தார். பாருங்கள், இந்த யோவான் சானகனையும் பாருங்கள், எலிசபெத் சகரியாவும் பாருங்கள், இவங்களாம் அப்படியே நீதிமான்களாக இருந்தாங்களா? கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழ்ந்தாங்களா? பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்கிற நீதியெல்லாம் அழுக்கான கந்த அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை நமக்குள்ளே ஏதாவது ஒரு நீதி இருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் நம்மக்கிட்ட ஒரு பெரிய நீதி இருக்குது, நம்மளை பெரிய ஒரு நீதிமான்களாக நாம் எடுத்துக்கொள்வோமானால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, நம்முடைய நீதியெல்லாம் அவருடைய பார்வையில் அழுக்கான கந்தையாக இருக்குதான். பாருங்கள், நம்முடைய நீதியெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு அழுக்கான கந்தன்று எழுதப்பட்டிருக்குது. ஆக நம்மிடத்தில் ஏதாவது ஒரு நீதி இருக்கும், ஏதோ ஒரு பரிசுத்த நம்மிடத்தில் இருந்து நம்ம மேன்மை பாராட்டுவோமானால், ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கிற பரிசுத்த நீதியெல்லாம் என் பார்வையில் ஒரு அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அதனால் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கணும் என்பதை ஆவியானவர் திட்டமாக சபைக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த குடும்பத்தையே நமக்கு ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். சகரியா, எலிசபெத், யோவான் சானகன் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். குடும்பத்தில் இருக்கிற அனைத்து நபர்களும் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு எப்படிப்பட்ட நீதியோடு இருக்கணுன்றது ஆவியானவர் அவருடைய சித்தத்தை அற்புதமாக இங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோபு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த யோபு என்ற அந்த மனுஷனை பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு சாட்சி கொடுக்குறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தியா, அவன் நீதிமானாக இருக்கிறானே, உத்தமனாக இருக்கிறான், சன்மார்க்கனாக இருக்கிறான், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பட்டு விலகி இருக்கிறானே, அவன் மேலே நீ கவனம் வச்சியா அப்படின்னு ஆண்டவர் இந்த யோபை மெச்சிக்கொள்கிறார். சாத்தங்கிட்ட சவால் இடுறார். அவனுடைய உத்தமத்தை குறித்து, அவனுடைய நீதியை குறித்து ஆண்டவர் பிசாசிடத்தில் சவால் இடுறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், வூட்ஸ் தேசத்தில் எவ்வளோ ஒரு நீதியோடு பரிசுத்தத்தோடு இந்த யோபு வாழ்ந்திருக்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் எப்படி இப்படி அந்த நாட்களில் மனசாட்சி காலத்தில் இவன் எப்படி இந்த பூர்வத்தில் எப்படிப்பட்ட நீதியமான வாழ்ந்திருக்கிறானே, நம்மளால் வாழ முடியலையே, இந்த உலகம் விட மாட்டேன், பிசாசு பயங்கரமாக வந்து கிரியை செய்த, என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களை நாம் யோசிப்போமானால், ஆவியானவர் சொல்கிறார், என்னோடய அபிஷேகத்துக்கு ஒப்புடு, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஒப்புடு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் அந்நிய நுகத்தை நீ உடைக்கலாம். இன்றைக்கு அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு தந்த குடும்பத்தை நாம் நோக்கி பார்ப்போம். சகரியை எலிசபெத்து போல ஒரு தம்பதி இருக்கிறார்களா? அந்த தம்பதி கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் யோவான்சானது போல நீதியோடு பரிசுத்தத்தோடு இருக்கிறார்களா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்தாவே கர்த்தருடைய வருகைக்கு நம்ம போகிறோமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி கர்த்தருடைய வருகைக்கு நம்ம போகிறோமா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே தேவ நீதி இருந்து, தேவனுடைய பரிசுத்தம் இருந்து, அந்த குடும்பத்துக்குள்ளே உத்தமம் இருந்து, வேத சட்டத்தின்படி தேவனுடைய நீதி நியாயங்களும் கற்பனையும் கை கொண்டு அந்த குடும்பம் வாழுதுன்னு சொன்னால், பிரியமானுடைய நிச்சயமாக அந்த குடும்பம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்கள், சகரியா, எலிசபெத், யோவான்சானுடைய குடும்பம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள ஒரு குடும்பம். எந்த ஒரு மாதம் அவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் சாட்சி கொடுக்குற இந்த வேதத்தில் சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். என்ன சாட்சி கொடுக்குறார்? என்னுடைய பார்வையில் எலிசபெத்தும் சகரியாவும் குற்றமற்றவங்க, அவங்கக்கிட்ட எந்த ஒரு மாசு இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து வாசித்து காட்டேன், முழுக்கா எழுதின சுவிசேஷத்தில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 6:20 ரொம்ப அற்புதமாக யோவான் சானகன் பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அருமையான நண்பனே, இயேசு வருவானால் நீ குடும்பத்தோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஆயத்த உன்னிடத்தில் உண்டா? இயேசு இப்போது வருவானால் நான் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்படுவேன், கர்த்தருடைய ராஜ்யத்தில் நான் குடும்பமாக காணப்படுவேன் அப்படின்னு நிச்சயம் உன்னிடத்தில் உண்டு. உன் ஜபம் என்ன தெரியுமா? தினமும் உன்னுடைய ஜபம், பணம் எப்போ வரப்போகுது? ஜபமே
எப்போ இயேசப்பா பணம் தரப்போகிறாரு, இதுதான் ஜபம். எப்போ வந்து இயேசப்பா நான் நினச்ச பொருளை என் வீட்டில் வாங்கி வைக்கிற அளவுக்கு எனக்கு அதிசயம் காட்ட போகிறாரு. நிறைய பேருடைய ஜபமே பணம் மைண்டு, பொருள் மைண்டு. இவ்வளோ எப்படி தான் இயேசு வரும்போது எப்படி தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது எப்படி இங்கே மேலே போக முடியும்? ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் இங்கே காட்டுறாரு. நான் நிறைய வசனம் கூட எடுக்கலை, ரெண்டே ரெண்டு வசனம். யோவான் சன்னனை பற்றி ஒரு வசனம் எடுத்தேன், மார்க் 6:20. அதே போல் சகரி எலிசபெத்தை பற்றி ஒரு வசனம் எடுத்தேன். ஒரு குடும்பம் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்குது, நல்லா கவனிங்க. அந்த குடும்பத்தை பாருங்கள், அந்த குடும்பம் எவ்வளோ முன்மாதிரியாக இருக்குது. கத்தர் இறங்கி வந்து அவங்கக்கிட்ட குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாதான் பாருங்கள். கத்தர் இறங்கி வந்து சகரியக்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, எலிசபெத்துக்கும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, யோவான் சன்னங்கிட்ட ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் நல்லவா சாட்சி கொடுக்குறார். இன்றைக்கு பிரியமானுடைய சாட்சியின் வாழ்க்கையை நம்ம வாழணும். மனுஷன் கொடுக்குற சாட்சி கிடையாது. மேலே இருக்கிற பார்த்தீங்களா, மேலே இருக்கிற பார்த்தீங்களா, அந்த தேவன் நம்மளுக்கு ஒரு சாட்சி கொடுக்கும். அதுதாங்க ஆவிக்குரிய ஜீவியம். மேலே ஒருத்தர் இருக்கிறார்ல, மேலே இருக்கிற அந்த தேவன் நம்மளுக்கு ஒரு சாட்சி கொடுக்கும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. மேலே இருக்கிற அந்த தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு குறித்து அவர் சாட்சி கொடுப்பாரா? கர்த்தருடைய வருகையே நம்ம இழப்போமானால் எதுக்கு இங்கே நம்ம சர்ச்சைக்கு போனோம், எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம், எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுக்கு தசம்பம் கொடுத்தோம், எதுக்கு காணி கொடுத்தோம், இவ்வளோ நாளாக இங்கே வரீங்க, எவ்வளோ விதமான காரியத்தை நம்ம விட்டு கொடுத்தோம். கர்த்தருடைய வருகையே இழந்து போயிட்டோன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம், யோசிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யத்தையே நம்ம இழப்போமானால் இந்த பூமியில் நம்ம பட்ட எல்லா பிரயாசமும் வேஸ்ட்டு. இயேசு வரும்போது அவருடைய எக்கால சத்தம் நமக்கு கேட்கணும். நல்லா கொண்டு இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய எக்கால சத்தம் நம்ம கேட்கணும். பண மைண்டோடு ஆண்டவரை தேடக்கூடாது, பொருள் மைண்டோடு நீங்கள் ஆண்டவரை தேடக்கூடாது. கட்டுக்கட்டாக இயேசப்பா எனக்கு பணம் தருவான்னு சொல்லி இந்த எண்ணத்தோடு நீ வந்து ஆண்டவரை தேனா கத்துட்டு வரிகளை போக முடிய. நீ கட்டுக்கட்டாக உனக்கு பணம் கொடுப்பான்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறான் வச்சுங்க, அவனுடைய பிரசங்கம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பொய். வசனம் சொல்கிறது, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். பிரியமானுடைய பணம் கூட ஒரு அளவுக்கு தான் இங்கே பாருங்கள் நமக்கு தேவை. ரொம்ப ஆசைப்பட்டோம்னா நிச்சயமாக பரலோக ராஜ்யம் போக முடியும். நியாயமான, இங்கே பாருங்கள் நியாயமானதை கொண்டு வா ஆண்டவர்கிட்ட. உன்னுடைய ஜபத்தில் நியாயமானதை கொண்டு வந்து கேளு, ஆண்டவரே நான் ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வரேன், என் தேவைகள் இப்படி இருக்குது, அது உங்கள் பார்வையில் நியாயமாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், நான் கேட்குறது பரலோகமே ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்ற ஜபக்குறிப்பையும் வேண்டதுலையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வா. அங்கே 24 மணி நேரம் சில பேருடைய ஜபத்தை பார்த்தீங்கன்னா பணம் 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 பணம், நீதியும் பரிசுத்தம் இல்லை, சபைக்குள்ளே இல்லை, தேவ ஜனங்களுக்குள்ளே இல்லை, ஊழியக்காருக்குள்ளே இல்லை. இயேசு வருவானார், எல்லாருமே நம்ம கைவிடப்பட்டு தான் போனோம், மாற்றமே கிடையாது. இன்றைக்கு இயேசு வந்தார்னா நம்மளை எத்தனை பேருக்கு எக்கால சத்தம் கேட்கும்? ஊழியர்கள் யோவான் சானு போல் இருக்கிறாங்களா, சகரிய எலிசபெத்து போல் அவங்க குடும்பம் இருக்குதா? யோசிச்சு பாருங்கள், சகரிய எலிசபெத் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை யோவான் சானு எப்படி இருக்கிறான். பரலோகம் அவங்களுக்கு குறித்து சாட்சி கொடுக்குது, ஆண்டவர் வேதத்தில் அவங்களுக்கு குறித்து சாட்சி கொடுக்குறார். இன்றைக்கு நம்மை குறித்து சாட்சி என்ன பிரியமானவர்களே? இன்றைக்கு இயேசு வருவானால் அவருடைய வருகையில் நம்ம காணப்படுவோமா? கர்த்தருடைய வருகை நம்பிக்கையே கிடையாது. பூமியே சொந்தம் கொண்டாடின்னு இருக்கிற பூமியில் பணத்தை சேர்ப்பதும் பொருள் சேர்ப்பதுமே உன்னுடைய மைண்டாக இருக்குது. வெளியே வா, ஆவியானவனை கூப்பிட்றார், வந்துரு என்கிட்ட, வந்துரு உன் ஜீவன் தப்ப இந்த மலைக்கு ஓடி வந்துரு. பாருங்க, இன்றைக்கி தேவ ஜனங்களுடைய இருதயத்தையும் அவருடைய எண்ணத்தையும் சிந்தனையை நீங்கள் பார்ப்பீர்களானால் முழுவதும் பணம் மைண்டு தான், பணம் 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 பணம். இதில் சில ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த பொருளாசையும் பணத்தையும் அப்படியே பூஸ்ட் பண்ணி பிரசங்கம் வர. ஆண்டவர் வந்து சைக்கிள் போகிற உனக்கு பைக்கு கொடுப்பார், பிரசங்கம்
எப்படி அவன் பரிசுத்தமாக இருப்பான்? நான் கேட்குறேன், இப்படி பிரசங்கம் பண்ணால் அவன் எப்படி பரிசுத்தமாக ஆவான்? தேவ நீதி எப்படி அவனுக்குள்ளே வரும்? இப்படி உற்சாகம் பண்ணி விட்டுறது. அடுத்தது பைக்கில் போகிற தம்பி, நீ உனக்கு ஆண்டவர் கார் கொடுக்க போகிற, இப்படி உற்சாகம் பண்ணி விட்டுட்டு நல்ல குணிக்கு பொருள் பக்கம் பணம் பக்கம் ஊழியக்காரே டைவெர்ட் பண்ணி விட்டுறாரு. எக்கால சத்தம் கேட்குமா? கேட்காது. எக்கால சத்தம் கேட்க கேட்க கேட்காது. உனக்கு பைக்கு தேவைதான், கார் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுதான் வாழ்க்கைன்னு வாழாத. உலகத்தை நீ அனுபவிக்கலாம், ஆண்டவர் அனுமதி தராரு, பைக்கு காரு எல்லாம் நீ அனுபவிக்கலாம், தகாத விதமாக அதை அனுபவிக்காத. அதனால் பிரியமானவளே, இன்றைக்கு இயேசு வருவானால் உங்கள் வீட்டில் எத்தனை, உங்கள் வீட்டு வாசலில் எத்தனை பைக் இருக்குதுன்னு பார்க்க அவர் வரல. இயேசு கிறிஸ்து இன்றைக்கி வருவானால் உங்கள் வீட்டு வாசலில் ஆடி கார் இருக்குதா, நல்ல டொயோட்டா கார் இருக்குதா, பென்ஸ் கார் இருக்குதான்னு பார்க்க அவர் வரல. அருமையான சகோதரியே, இயேசு இன்றைக்கு வருவானால் உங்கள் வீட்டில் பீரோவுக்குள்ளே எத்தனை பட்டுப்போட இருக்குதுன்னு பார்க்க அவர் வரல. உங்கள்கிட்ட இருக்கிற நெக்லஸு, ஆரம், கம்பளு, செயின், வளையல், கிளையில், உன்னுடைய சொத்து மதிப்பு என்ன, இதெல்லாம் பார்க்க ஆண்டவர் வரலை. இயேசு கிறிஸ்து வருவாரானால், நல்ல கவனமாக பாருங்கள், இயேசு கிறிஸ்து வருவாரானால் அவர் ஒரு குடும்பத்தில் தேடுவது என்ன தெரியுமா? பரிசுத்தம், நீதி. அதனால தான் இன்றைக்கி ரெண்டே வசனத்தில் இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். யோவான் சானுக்குள்ளே நீதியும் பரிசுத்தம் இருந்தது. அவனுடைய தாய் தவப்பு நடத்தில் பாருங்க, பரிசுத்த நீதி இருந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க என்னுடைய பார்வையில் குற்றமற்றவங்க. எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு அவங்களுக்கு உண்டாவது பாருங்க, ஆசீர்வாதமான ஜட்ஜ்மெண்ட். தேவன் சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட எந்த ஒரு மாசு இல்லை, அவங்க நான் இட்ட எல்லா கற்பனையின்படி நீதியின்படி வாழ்ந்து குற்றமற்றவர்களாக இருந்தாங்க இந்த பூமியிலன்ற. பாருங்கள் பிரியமானவளே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் கெடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நல்லா கவனிங்க, உங்கள் இருதயம் கெடுக்கப்பட்டிருக்குது. உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னு வச்சிங்க, எல்லா ரூமும் சுற்றி பார்ப்பாங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, பொருள் இருக்குது, உங்கள் சொத்து மதிப்பு என்ன, வேறு எங்காவது இடம் வாங்கி போட்டு இருக்கிறீங்களா, தோட்டம் தொடர்பு எங்கன்னா இருக்குதா, இந்த வீடு மாத்திரம்தானா, இல்லை வெளிநாட்டில் ஏதாவது பணம் பதுக்கி வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது மனுஷனுடைய இயல்பான குணம். ஆனால் இயேசு வந்தார்னா, உங்கள் சொத்து மதிப்பு என்ன, உங்கள்கிட்ட எத்தனை கோடி இருக்குது, உங்கள்கிட்ட எத்தனை லட்சம் இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது, எவ்வளோ வெள்ளி இருக்குது, எவ்வளோ கட்டுக்கட்டாக 2000 நோட்டு எவ்வளோ இருக்குது, 500 நோட்டு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்க்க வரல. அவர் என்ன பார்க்க வர்றார்னா, தேவ சாயல் உங்கள்கிட்ட இருக்கா, என்னை போல் நீ பரிசுத்தமாக இருக்கிறியா, என்னை போல் நீதியாக வாழ்ந்தியா, உன்னை நான் பூர்ணப்படுத்தி தேவ சாயலை உனக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஜனங்களோடு பேசுகிற. பிரியமானுடைய நாம் உணர்த்தப்படும். இன்றைக்கு இயேசு வருவானால் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமான ஒரு கேள்வி கேளு. இன்றைக்கு இயேசு வருவாரானால் அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா என்கிற ஒரு கேள்வி கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவாரானால் இந்த ஏழையை சேர்த்துக்கொள்வாரா அப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர ஏன் தாமதிக்கிறார்? ஒருபோதும் கெட்டு அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மேலே ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை ஒருவரும் கெட்டு அழிந்து போகக்கூடாது. ஒரே ஒரு நல்ல குணிகை, ஒரே ஒரு நபர் கூட, ஒரே ஒரு மனிதன் கூட கெட்டு அழிஞ்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு அது சித்தம் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போயிடக்கூடாதான். அதனால் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்துறாருங்க, தன்னுடைய கல்வாரி ரத்தத்தை மனுக்குலத்துக்காக அவர் கொடுக்குறார். அவருடைய நீதி விளங்க, அவருடைய பரிசுத்த விளங்க, உத்தமர்களாய், நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய் தேவன் நம்மளை மாற்றுவதற்காக அவர் ரத்தத்தை சிந்தினார்கள். அதை நம்ம விளங்கி கொள்வோம். உலகத்தை தேடாதீங்க. மனுஷன் மேலே அதிகமான அன்பு வைக்காதீங்க. சொத்து மேலே அதிகமான அன்பு வைக்காத, பணத்து மேலே, பொருள் மேலே அதிகமான அன்பு வைக்காத, இந்த சத்தியத்து மேலே அதிகமான அன்பு வச்சுப்பார். இந்த சத்தியம்தான் உன்னை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கும். நீ வச்சுக்கிற கட்டுக்கட்டான பணம் உன்னை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்காது. அருமையான நண்பனே, நீ பேங்க்கில் வச்சுருக்கிற பாரு கட்டுக்கட்டான பணம், அது உன்னை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்காது. அருமையான சகோதரியே, உன் வீட்டில் இருக்கிற
தங்க நகையெல்லாம் கொடுத்து ஆண்டவரே என்னை பரலோக ராஜ்யம் கொண்டு போகன்னு சொன்னால் கூட ஆண்டவர் உன்னை கொண்டு போக மாட்டார். யோசித்துப்பார். ஆண்டவர் இந்த கிருபையின் காலத்தை, அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற உன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீதிமானாக இரு. உன்னால் எவ்வளோ பிரயாசப்பட முடியுமோ கர்த்தருக்காக, தேவனுக்காக நீ உன்னால் எவ்வளோ பிரயாசப்பட முடியும் அவ்வளோ பிரயாசப்பட்டு உன்னுடைய பரிசுத்தத்தை, உன்னுடைய நீதி இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி தேவனுக்கு, தேவனுடைய பார்வையில் சாட்சி உள்ளவனாக இரு. அப்போது இயேசு வரும்போது உனக்கு எக்கால சத்தம் கேட்கும். பரிசுத்தவான்களை சேர்த்துக்குள்ள ஆண்டவர் வரப்போகிறார். இந்த யோவான் சாணனை போல, சகரே எலிசத்து போல, நம்மிடத்தில் ஆண்டவர் எந்த மாதம் எந்த குற்றம் கண்டுபிடிக்காதபடி நம்மளை தேவனுக்கு உண்பாய் தாழ்த்துவோம். பிரியமானவள், இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிற நான் பெரிய நீதிமான் பரிசுத்தவான் என்று நான் சொல்லலை. நம்முடைய எல்லா நீதிகளும் தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தையாக இருக்குது. தேவன் அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தந்து அவருடைய சாயல் கொப்பாய் நம்மை ஆண்டவர் மாற்றி நம்மளை பரலோக ராஜ்யம் அவர் கொண்டு போய் சேர்ப்பாராக. அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கு ஸ்தோத்ரம்.